அன்பார்ந்தவர்களே, மரணிக்க தகுதியானவனே வாழ தகுதியானவன். எவன் இந்த உலகத்தில் மரணத்தை கண்டு அஞ்சாமல் நான் மரணிப்பதற்கு தயார் என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறானோ அவனே வாழ தகுதியானவன் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்க முடியும். கிரேக்க மேதை மாபெரும் தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் அவர்கள் சொல்லும் போது, கூவுகின்ற குயிலை கூவாதே என்று சொல்லி எவனாலும் தடுத்து நிறுத்த முடியாது, மலர்கின்ற மலர்களை நீங்கள் மலராதீர்கள் என்று சொல்லி யாரும் அந்த மலரை தடுத்து நிறுத்த முடியாது, ஆடுகின்ற மயிலை நீ ஆடாதே என்று சொல்லி யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, ஓடுகின்ற நதியை நீ ஓடாதே என்று சொல்லி அதனுடைய பாதையை தடுத்து நிறுத்த முடியாது. இவற்றை எல்லாம் எப்படி செய்ய முடியாதோ அதே போன்று இந்த உலகத்திலே பிறந்த ஒரு மனிதனை நீ வாழக்கூடாது என்று சொல்வதற்கு எவருக்கும் தகுதி இல்லை என்பதாக சொல்லி காட்டினார். வாழ்தலை நாம் யாரிடத்திலும் யாசித்து பெற வேண்டிய, யாரிடத்திலும் பிச்சை கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய ஒரு மாமேதை சாக்ரட்டிஸ். அந்த அடிப்படையிலே ஒரு கண்ணியமான வாழ்க்கையை, இந்த உலகத்திலே ஒரு அச்சமற்ற வாழ்க்கையை பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு மனிதனுடைய உயிரை, இந்த மக்கா நகரம் எவ்வளவு புனிதமானதோ, இந்த கஃபத்துல்லா எவ்வளவு புனிதமானதோ, அதே போன்று ஒரு முஸ்லீமனுடைய மானமும் ரத்தமும் புனிதமானது என்பதாக நமக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த வாய்களுக்கு முதற்கண் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பானது ஒரு ஏற்பாடு, அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு இந்த தேசம் இந்தியா இனி எவ்வளவு காலம் ஜனநாயகத்தில் நிலைத்திருக்கும், இனி இந்தியா எவ்வளவு காலம் இந்த ஜனநாயகத்தில் நிலைத்திருக்கும் என்று பல்வேறு நபர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்வது, நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவும் எஸ்டிபிஐ முன்னெடுத்திருக்கக்கூடிய வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் இயக்கமும் இன்றைக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறது. நீங்கள் புலம்பாமல் எங்களோடு அணி சேரக்கூடிய பட்சத்தில் எந்த கைபர் கணவாய் வழியாக வந்தார்களோ அதே வழியாக இவர்களை திருப்பி அனுப்பக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்கிறோம். இன்றைய தினம் பல்வேறு போஸ்டர்களை, பல்வேறு ஃபேஸ்புக் பதிவுகளை நாம் பார்க்குறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மிஸ்கால் கொடுங்க, நீங்கள் மெம்பர் ஆயிடலாம். எதில் மெம்பர் ஆயிடலாம், எதில் மெம்பர் ஆயிடலாம், பிஜேபியில். அப்போ மிஸ்டு கால் மெம்பர்ஷிப், அந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் இன்றைய தினம் கொக்கரித்து கொண்டிருக்கிறார்கள். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவையும் எஸ்டிபியினுடைய செயல்பாடுகளையும் முடக்கி விடுவோம் என்று சொல்லி உங்களை போன்று மிஸ்டு கால் கொடுத்து விட்டு மிஸ்டு கால் மெம்பர்களாக இந்த இயக்கத்தில் நாங்கள் இல்லை. அல்லாவிற்காக படைத்த இறைவனுக்காக, இந்த தேசத்தினுடைய மக்களுடைய நலனுக்காக உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயாரான ஒரு வாழ்க்கையை, ஒரு உறுதிமொழியை அல்லாஹ்விடத்திலே ஏற்றெடுத்துக் கொண்டு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஒரு மிஸ்கால் கொடுத்துட்டு மெம்பர் ஆயிட்டு இருக்கும் போது, நீ தொடங்கு சொன்னா தொடங்குறதுக்கும், நீ முடியும் சொன்னா முடிக்கிறதுக்கும், நீ தொடங்கி வைத்த இயக்கமோ நீ தொடங்கிய கட்சியோ இது வல்ல என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இது இறைவனுடைய ஏற்பாடு, பாதிக்கப்பட்ட மக்களுடைய பிரார்த்தனையுடைய வெளிப்பாடு, அவர்களுடைய கண்ணீருடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டிற்கு, அந்த பிரார்த்தனைக்கு இறைவன் தான் தீர்வை தர வேண்டுமே தவிர, உங்களால் இந்த அமைப்பையோ இந்த இயக்கத்தையோ ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் இங்கே சொல்லி காட்டுகிறோம். நீங்கள் முதலிலே எங்களை அச்சப்படுத்தி விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்கள். ஒரு புரட்சிகரமான இயக்கம் இந்த தீய சக்திகளை பார்த்து வெறுண்டோட வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கென்று ஒரு பலமான சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த பலமான சமூகத்தை கட்டி எழுப்புவதில் இன்றைக்கு நாங்கள் துணிச்சலோடு வீரநிலை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பலமான சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்பும் போது அந்த சமூகம் எவனுடைய தயவையும் எதிர்பார்க்காது. அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அடிப்படையிலே ஒரு பலமான சமூக கட்டமைப்பை நோக்கி இன்றைக்கு பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியா பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த செயற்களத்திலே நாமெல்லாம் பார்வையாளராக இல்லாமல், நாமெல்லாம் பார்வையாளர்களாக இல்லாமல் அதனுடைய பங்காளர்களாக நீங்கள் ஒன்றிணைய வேண்டும்.
உங்களுடைய குழந்தைகளையும் உங்களுடைய வீட்டில் உள்ள ஆண் மக்களையும் அதை நோக்கிய சிந்தனையின் பக்கம் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்பதை, அந்த உணர்வை, அந்த எழுச்சியை உங்களிடம் ஏற்படுத்துவதற்காக தான் இன்றைய தினம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இது போன்ற பிரச்சாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதத்திலே நாம் இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா அரசு பல்வேறு அறிவிப்புகளை செய்தது. அதில் மிக குறிப்பிடத்தக்க விஷயம் ஒன்று என்னவென்று சொன்னால், மதரசாக்களில், அரபி பாட மதரசாக்களில் தேசிய கொடி ஏற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். இவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் தேசிய கொடியை ஏற்றுவது பற்றியோ அல்லது தேசப்பற்று பற்றியோ பாடம் நடத்துவதற்கு ஒருபோதும் உங்களுக்கு அருகதை இல்லை என்பதாக நாங்கள் இங்கே சொல்லி காட்டுகிறோம். ஆம், இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடிய போராட்டத்திலே ஒரு நிமிடம் ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவருடைய போராட்டத்தை பற்றி இவர்களால் பேச முடியுமா? முடியாது. நாம் சொல்ல முடியும், திப்பு சுல்தான் இந்தியாவினுடைய வீதிகளில், திப்பு சுல்தான் உயிரோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய அந்த மிலிட்டரி வீதிகளில் நடமாட அச்சமடைந்தார்கள். மைசூர் சிங்கம் என்று இல்லை, இந்தியாவினுடைய சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட தீரன் திப்புவினுடைய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு கால் தூசிக்கு இடையினையாகுமா? அதே போன்று எண்ணற்ற போராட்டங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஜிம்மா பிரசங்கத்திலே சுதந்திர போராட்டத்தினுடைய எழுச்சியை பற்றி ஆலிம்கள் பேசும்போது, ஆலிம்களுடைய அந்த பிரச்சார மேடையை நோக்கி பிரிட்டிஷ் ராணுவம் துப்பாக்கியை ஏந்தி வரும்போது நெஞ்சை நிமிர்த்தி கொல்லடா என்று சொல்லி காட்டிய அந்த ஆலிம்களுடைய பாரம்பரியம் அடா எங்களுடைய பாரம்பரியம். நீ எங்களுக்கு தேசப்பற்றை பற்றியோ அல்லது தேசிய கொடியை ஏற்றுவதை பற்றியோ சொல்லித்தர வேண்டிய ஒரு அவசியமும் இல்லை. உங்களுடைய வரலாறு என்ன இருக்கிறது? ஆங்கிலேயருடைய பூட்ஸ் கால்களை நக்கிய வரலாறை தவிர வேறு ஏதாவது வரலாறு உங்களுக்கு உண்டா? ஐயையோ அம்மா எங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதிய வரலாறு தானே உங்களுடைய வரலாறு? அந்த அடிப்படையிலே தான் கோல்வால்கராக இருக்கட்டும், சாவர்கராக இருக்கட்டும், அல்லது முன்னாள் பிரதமர் வாஜ்பாயாக இருக்கட்டும், அவரை கைது செய்து சிறையில் அடைக்கும் போது இந்த போராட்டத்திலே நான் எந்த முழக்கமும் இடவில்லை, அந்த போராட்டத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் வெறுமனே வாய்ப்பார்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்திய வாஜ்பாயினுடைய வகையராக்கள் அல்ல நாங்கள். ஒரு வீர பரம்பரையினுடைய தேசப்பற்றை நிரூபித்தவர்களாக, அந்த தேசப்பற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை இன்றைக்கு நீங்கள் இந்த தேசத்திற்கும் தேசப்பற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி ஒரு குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய முயற்சியை இன்றைக்கு நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வெறுப்பு அரசியலின் மூலம் சமீபத்தில் நாம பார்க்க முடியும், கோயம்புத்தூராக இருக்கட்டும் அல்லது ராமநாதபுரமாக இருக்கட்டும் அல்லது தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே என்னையே என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை உண்மையான தீவிரவாதிகளை எல்லாம் வெளியே விட்டுவிட்டு, குண்டுவெடிப்பு கைதிகளை எல்லாம் தப்ப விட்டுவிட்டு, அவர்களை எல்லாம் இன்றைக்கு ஆட்சியிலே அமர வைத்தது தவிர வேற எந்த சாதனையையும் செய்யாத இந்த தேசிய புலனாய்வு முகமை இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பீதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது அந்த தேசிய புலனாய்வு முகமை, அமித்ஷாவினுடைய முகமை. அந்த அமித்ஷா யார் என்பது எங்களுக்கு தெரியும். 2018 ராஜஸ்தானிலே சமூக செயற்பாட்டாளர்களுக்கான ஒரு கூட்டத்திலே அமித்ஷா பேசும் போது ஒரு செய்தியை பொய்யாகவோ, அது பொய்யான செய்தியாகவோ அல்லது உண்மையான செய்தியாகவோ இருக்கட்டும், அதை நம்மால் வைரலாக்க முடியும், அதை நம்மால் பரப்ப முடியும். அந்த செய்தியினுடைய வீரியத்தை மிகவும் உக்கிரமாக நம்மால் கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி ஒரு சமூக செயற்பாட்டாளர்கள் கூட்டத்திலே அமித்ஷா பேசினார். அப்படிப்பட்ட அமித்ஷா தான் இன்றைக்கு பாதுகாப்புத்துறை உள்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரிடம் இருந்து இதை தவிர நாங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? நாங்கள் இங்கே கேள்வி கேட்பதற்கு கடமைப்பட்டுள்ளோம். அந்த தீவிரவாதி ஊடுருவல், இந்த தீவிரவாதி ஊடுருவல் தமிழகத்தினுடைய டிஜிபி மறுக்கிறார். இந்த எண்ணெயை பார்த்தோம், மத்திய அரசாங்கத்தை பார்த்தோம், நாங்கள் கேட்கிறோம்,
எத்தனை தீவிரவாதியை நீ பிடிச்ச, அவர்களுடைய செயல் திட்டம் என்ன, அவர்கள் எந்த அமைப்புகளை சார்ந்தவர்கள், சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா, உங்களால் அந்த பட்டியலை வெளியிட முடியுமா? மாறாக இவையெல்லாம் இந்த சமூகத்தை மேலும் மேலும் குற்றவாளிகளாக்கி 70% இந்துக்களுக்கு எதிராக ஒரு 15% முஸ்லிம் மக்களை குற்றப்பரம்பரையாக மாற்றி அவர்களை இந்த சமூகத்தில் இருந்து விலக்கி இவர்களை புறக்கணித்து ஒரு சமூக பரிஷ்காரம் செய்யக்கூடிய ஒரு திட்டமே அல்லாமல் இந்த பீதியை படுத்தக்கூடிய வேற எந்த செயல் திட்டமும் இதுல இல்லை. என்ன தீவிரவாதி ஊடுருவலே, ராமநாதபுரத்தில் எல்லாரும் மாமன் மச்சான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில உன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை நீ இங்கே பிரச்சாரம் செய்த போதும் ஒரு முஸ்லீம் என்று கூட பாராமல் அவர் ஒரு இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை செய்வார் என்று சொல்லி எல்லா மக்களும் சேர்ந்துதான் மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட தமிழகத்தில் நீங்கள் இன்றைக்கு மொத்த முஸ்லீம் சமூகத்தையும் குற்றப்பரம்பரையாக மாற்றுவதற்கு என்னைய ஊடுருவல், அந்த ஊடுருவல், இந்த ஊடுருவல் சொல்லி பல பீதிகளை இன்றைக்கு கிளப்பிவிட்டிருக்கிறீர்கள். இதுல தமிழக காவல்துறையை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். சமீபத்தில் தமுகவினுடைய ஒரு பிரச்சாரத்தில் ஒரு பேச்சாளர் பேசினார், அமித்ஷாவை தூக்கிடுவோம், மோடியை தூக்கிடுவோம் அப்படின்லாம் சொல்லி பேசினார். அந்த பேச்சுக்கள் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மாற்று கருத்து இருக்கிறது, அவர் சார்ந்த அமைப்புக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் கைது செய்தீர்கள், வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்லை, ஆனால் இதே நடவடிக்கையை நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லோரிடத்திலும் செய்ய வேண்டும் அல்லவா? தமிழக காவல்துறையை பார்த்து கேட்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். என்ன செய்தீர்கள்? கமலஹாசனுடைய நாக்கை அறுப்பேன் என்று சொன்னானே அவனை என்ன செய்தீர்கள்? கலைஞருடைய தலையை அறுப்பான் என்று சொன்னானே அவனை என்ன செய்தீர்கள்? இன்றைக்கு குருமூர்த்தி 30% பெண்கள் தான் தமிழகத்திலே கன்னித்தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி பெண் சமூகத்தையே இழிவுபடுத்திய கைவன் குருமூர்த்தியை என்ன செய்தீர்கள்? அதோடு மட்டுமல்லாமல் தமிழக காவல்துறையை பார்த்து உங்களுக்கு ஆண்மை இல்லை என்று சொல்லிய ஹெச்சி ராஜாவை என்ன செய்தீர்கள்? உண்மையான ஆண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லது இந்த தமிழகத்திலே பாரபட்சம் இல்லாமல் நீங்கள் காவல்துறை காவலில் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அரைவேக்காடு அர்ஜுன் சம்பத் மாதிரி ஆட்கள்லாம் இந்த சமூக ஒற்றுமைக்கு எதிராக பேசும்போது அவனை சிறையில தள்ளி குண்டாஸ்ல தள்ளி இருக்க வேண்டுமா என்ன? அவனை எல்லாம் விட்டுட்டு மேலும் 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 எவன் இழிச்சவாயினோ இந்த சமுதாயத்தை திரும்ப திரும்ப அடக்கி, அப்ப ஹெச் ராஜா கேட்டது உண்மையா இல்லையா, அப்ப அதை நீங்கள் நிரூபிக்க வேண்டாமா? தமிழக காவல்துறை கடமைப்பட்டிருக்கிறது. இனியாவது நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் பொது சமூகத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அரைவேக்காட்டுத்தனமாக பேசி திரியும் சங்க பரிவார சங்கிகளை, அவர்களுடைய சங்குகளை நீங்கள் ஒடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு சரியான பதிலை இந்த சமூகம் கொடுக்கும் என்பதாக நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு பிரிவினையை, ஒரு வெறுப்பு அரசியலை இன்றைக்கு சமூகத்திலே ஏற்படுத்தி ஒரு பெரிய வன்முறையை முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த வெறுப்பு அரசியல், இந்த பிரிவினை, இது என்ன ஏற்படுத்தும், என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்? ஜுனைத் என்று சொல்லக்கூடிய 17 சிறுவனை பல்லாயிரக்கணக்கான நபர்களுக்கு முன்னால் கத்தியால் குத்தி ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல இருந்து தூக்கி வெளியே போடும் போது ஒரு நபர் கூட ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு சொன்னா அது உருவாக்கிய தாக்கம் இந்த வெறுப்பு அரசியல், இந்த பிரிவினை அரசியல். அந்த பிரிவினையை தான் இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரோஹிங்கியால 10,000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, 600,000 முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டார்களே, அதற்கு உண்மை கண்டறியும் ஐநாவினுடைய குழுவினுடைய அறிக்கை என்ன தெரியுமா? ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு எதிராக சமூக வலைதளத்திலே மேற்கொண்ட பேஸ்புக் பிரச்சாரங்கள் தான் அத்தகைய இனப்படுகொலைக்கு வழிவகுத்தது. அதே போன்று ருவாண்டாவிலே 300,000 முஸ்லிம்களை டூட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னன் டூட்சி இன மக்களை படுகொலை செய்தானே, அதற்கு காரணமும் அந்த இன மக்களுக்கு எதிராக மேற்கொண்ட அந்த வெறுப்பு பிரச்சாரம். கடந்த காலத்திலே குஜராத்திலே 15,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்களே, அதனுடைய பின்னணி என்ன? கோத்ரா ரயில் எரிப்பின் மூலம் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை குஜராத்திலே கட்டவிழ்த்து விட்டதனுடைய விளைவு. அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அரசியலை, ஒரு வன்மத்தை இன்றைய தினம் தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெறுப்பு அரசியலுக்கும் வெறுப்பு பிரிவினைக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய மதசார்பற்ற கட்சிகள் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பை வழங்கிவிட்டார்கள். அவர்கள் முஸ்லிம் சமூகத்தையும் சிறுபான்மை சமூகத்தையும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது.
காங்கிரஸ் மாதிரி மதசார்பற்ற கட்சிகள் காங்கிரஸை பொறுத்தவரை இந்த தேர்தலை சரியான முறையில் எதிர்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் கூட்டணி அமைப்பதில் தோல்வி, பிரச்சாரத்தில் தோல்வி, இந்துத்துவத்தை முறியடிப்பதற்கு பாசிச பாஜகவினுடைய தோல்வியை தோலுரித்து காட்டுவதற்கு ஒரு வலிமையான பிரச்சாரத்தை முன்னெடுக்க தகுதி இல்லாததனுடைய காங்கிரஸ் தலைவர்கள் வெளிப்பாடு என்ன? முன்னணி தலைவர்கள் பூரா ஒரு ரவுடிகள்டையும் ஒரு போலி சாமியார்கள்டையும் தோற்ற வரலாறு பார்க்க முடியும். திக்கு விஜய் சிங் காங்கிரசினுடைய மிகப்பெரிய தலைவர் தோற்றது யாரிடம்? பல்வேறு குண்டு வெடிப்பு வழக்குகளில் சிக்கிய ஒரு பெண் போலி சாமியார் பிரக்யா சிங் தாக்கூரிடம் தோல்வியுற்ற மண்ணை கவிய வரலாறு தான். எனவே காங்கிரஸ் போன்ற மதசார்பற்ற கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஓட்டுகளை இழக்க நேரிடும் என்று சொல்லி பிஜேபியினுடைய விஷம பிரச்சாரத்திற்கு பலியாகி நீங்கள் முஸ்லிம்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட வாய்ப்புகளை மறக்கிறீர்கள், அல்லது அவர்களுக்கு அடிபணிந்து விட்டீர்கள். அப்படித்தான் சொல்ல முடியும். இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் டெல்லியில போராட்டம் நடத்தினாரு, சந்தோஷப்பட்டோம், அடுத்த மறு நிமிஷம் அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டார். அப்போ மதசார்பற்ற இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த மேடையின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்கு, பிரிவினைவாத வெறுப்பு அரசியலை எதிர்ப்பதற்கு, சித்தாந்த ரீதியாக அதை முறியடிப்பதற்கு முன்வராத பட்சத்தில் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அல்லது திமுகவோ எப்படி காங்கிரஸ் இல்லாத இந்தியா அது கம்யூனிஸ்ட் இல்லாத இந்தியா என்று சொல்லி பிஜேபி ஒரு பெரிய செயல் திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த செயல் திட்டத்திற்கு நீங்களே வழிவகுத்து விடுவீர்கள். எனவே உங்களை நீங்கள் சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். சுயமதிப்பீடு செய்து இந்த தேசத்தினுடைய யதார்த்த பண்பான யூனியன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய, இந்திய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த பன்முகத்தன்மையின் அடிப்படையில் இந்த தேசத்தை ஒருங்கிணைப்பதற்கு வழிநடத்துவதற்கு நீங்கள் முன்வராத பட்சத்தில் அந்த பணியை எஸ்டிபிஐயும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் தொடர்ந்து முன்னெடுக்கும் என்று சொல்லி இங்கே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், இது ஏதோ ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் எஸ்டிபிஐக்கும் பாப்புலர் ஃப்ரண்டுக்கும் நடக்கக்கூடிய இந்த யுத்தம் என்பது, இந்த போராட்டம் என்பது ஏதோ அவர்கள் எங்களை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக முன்னேறிவிட்டார்கள் என்று சொல்வதற்காக அல்ல. எங்களுடைய தேசத்தினுடைய பிதாக்கள் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றுத்தந்த அந்த சுதந்திரத்தை, அந்த சமத்துவத்தை சீர்குலைத்து ஏற்றத்தால் உள்ள ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதற்கு எதிராக நடைபெறக்கூடிய ஒரு சித்தாந்த ரீதியிலான போராட்டம். இதை நீங்கள் வெறும் அரசியலுக்காக தேர்தலுக்காக மட்டும் நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே நீங்கள் காணாமல் போய்வீர்கள். இந்த மேடையின் வாயிலாக மதசார்பற்ற கட்சிகளுக்கு நாங்கள் எச்சரித்துக் கொள்கிறோம். எனவே உங்களை நீங்கள் சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒரு வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நமக்கெல்லாம் தெரியும், காயிதே மில்லத் சாஹிபு, அதே மாதிரி விபி சிங், அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு, இப்படி பெரிய பெரிய அறிவு ஜீவிகளும் அரசியல் தலைவர்களும் அலங்கரித்த பாராளுமன்றங்கள் இன்றைக்கு பண்டாரங்களும் பரதேசிகளும் 38% அதிகமான கிரிமினல் வழக்கு உள்ள கயவர்களும் இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டம் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இதுல பெருமை வேற. ஒரு ஒடிசால ஒரு எளிமையான அமைச்சர், அவர் சைக்கிள்ல தான் பதவி ஏற்க போனாரு, அவர் அதுலதான் போனார் அப்படின்னு. ஆனா அவருடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, ஒடிசால 94 ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரையும் அவருடைய குடும்பத்தையும் உயிரோடு எரித்துக் கொண்டார்கள் அல்லவா. அந்த எரித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வை செய்தது, அந்த மாபாதக படுகொலையை நிகழ்த்தியது அன்றைய ஒரிசாவினுடைய பஜ்ரங் தள். அந்த பஜ்ரங் தளுடைய மாநில தலைவராக இருந்தவர் தான் அந்த எளிமையான அமைச்சர் சாரங்கி. அப்போ பாதிரியார கொலை செய்தவரும் பல்லாயிரக்கணக்கான மக்களை படுகொலை செய்தவனும் கற்பொழிப்பு வழக்குகள் உள்ளவனும் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளவனும் இன்றைக்கு பதவியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் போது இவர்களிடமிருந்து இந்திய தேச நலனுக்காகவோ இந்திய மக்களுக்காகவோ அல்லது இந்தியாவினுடைய ஒருமையை காப்பாற்றுவதற்கான எந்த சட்டங்களும் இவர்களிடமிருந்து வராது என்பது நமக்கு தெளிவாகியுள்ளது. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பெற்றுத்தந்த சுதந்திரத்தை காந்தியும் அம்பேத்கரும் அல்லது நேரு
எல்லா மத தலைவர்களும் ஒன்றிணைந்து முழங்கினார்களே, இந்த தேசம் எல்லோருக்குமானது, இதில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இனத்தால் நிறத்தால் மொழியால் பாகுபாடு இல்லை என்று சொல்லி அந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தை வடிவமைத்து தந்தார்களே. அந்த அரசியல் சாசனத்தையும் அந்த ஜனநாயகத்தையும் பாப்புலர் ஃபிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய கடைசி சகோதரன் இருக்கின்ற வரை அது பாதுகாக்கப்படும் என்பதாக நாங்கள் இங்கே சொல்லிக்கொள்கிறோம். இதுல நீங்க எங்களை சிறையில் அடைத்தாலும் சரி, எங்களுடைய செயல் வீரர்களை சிறையில் அடைத்தாலும் சரி, எங்களுடைய தலைவர்களை சிறையில் அடைத்தாலும் சரி, இந்த கொள்கை வீதியில் வாழக்கூடிய கொள்கையாக இருக்கும். அந்த கொள்கையை ஒருபோதும் நீங்கள் சிறையில் அடைக்க முடியாது என்பதை நான் இங்கே சொல்லி காட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி, ஒரு பெரிய இருட்டை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஒரு சிறிய மெழுகுவர்த்தி அளவிற்காவது நாம் வெளிச்சம் ஏந்த வெளிச்சம் பெற வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு மிகவும் இக்கட்டான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே பிஜேபிக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது. அதற்கு காரணம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு. ஆனால் அந்த விழிப்புணர்வையும் இன்றைக்கு பாமர இந்து மக்களை திசை திருப்புவதற்காக ஆன்மீகம் என்ற பெயரிலே போலியான பக்தியை முன்னிறுத்தி இந்த சங்க பரிவார இயக்கங்களால் முன்னெடுக்கப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தி போன்ற விழாக்களின் மூலம் வன்முறையும் வெறுப்பும் இன்றைக்கு விதைக்கப்படுகிறது. இன்றைய தமிழகத்துல அது தீபாவளியாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸாக இருக்கட்டும், பக்ரீதாக இருக்கட்டும், அந்த அத்துணை பண்டிகைகளிலும் சமத்துவமும் சகோதரத்துவமும் மேலோங்கும். ஆனால் இவர்களால், இந்த சங்கிகளால் முன்னெடுக்கப்படக்கூடிய விநாயகர் சதுர்த்தியால் பதட்டம் மட்டும்தான் மேலோங்கும். சமூகத்திலே அமைதி சீர்குலைகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த போலியான இந்து மத அடையாளங்களை பயன்படுத்தி கொண்டு இந்து இந்து என்று சொல்லி இந்துக்களுக்கும் இன்ன பிற சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை பிரிக்கக்கூடிய வகையிலே வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு வழிபாடாக இன்றைக்கு இந்த சங் பரிவார்களால் முன்னெடுக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் செங்கோட்டையில் நடந்தது, தமிழகத்தினுடைய பல பாகங்களிலே நடந்தது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், கடந்த காலத்தை போன்று ஒரு சமூகத்தினுடைய ரத்தம் மட்டும் ஓட்டப்படாது என்பதை நாங்கள் சங் பரிவார சங்கிகளுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். ஏனால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் எங்களுக்கு அந்த உரிமையை வழங்கி இருக்கிறது. அந்த உரிமையை நாங்கள் கையில் எடுத்து போராடுவோம். எனவே இதில் காவல்துறை வேடிக்கை பார்க்காமல் இரும்புக்கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க தவறும் பட்சத்தில் தமிழகத்தினுடைய அமைதி சீர்குலையும். ஆனால் அப்படிப்பட்ட அமைதி சீர்குலையாத வண்ணம் காவல்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் அவர்களுடைய பருப்பு வேகாதுன்னு சொல்லி பாமர இந்துக்களை திசை திருப்புவதற்காக நடத்தப்பட்ட பல்வேறு விழாக்கள்ல ஒன்றுதான் சமீபத்தில் நடத்தின வைகை பெருவிழா. ஏற்கனவே வைகையில சித்திரை திருநாளை முன்னிட்டு 10 நாட்கள் தமிழர் கலாச்சாரத்தின் ரீதியாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த சங் பரிவார பாசிஸ்டுகளால் முன்னெடுக்கப்படக்கூடிய அந்த வைகை பெருவிழால வைகையை பாதுகாக்கிறது பத்தியோ, வைகையை சுத்தப்படுத்துறத பத்தியோ எந்த தீர்மானமும் கிடையாது. மாற வந்து வைகையை உட்கார்ந்து அசிங்கப்படுத்திட்டு தான் போனானோ, அசுத்தப்படுத்திட்டு தான் போனானோ. இவர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுறது என்னன்னா பிரிவினையை தான். பசு பாதுகாப்பு, துறவியர்கள், சாமியார்கள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு மொத்த இந்துக்களையும் இன்ன பிற சமூகத்திற்கு எதிராக திருப்பிவிடக்கூடிய ஒரு மதவெறி பிரிவினையை தான் அந்த வைகை பெருவிழாவில் ஏற்படுத்தினார்கள். இன்றைய தினம் தமிழகத்திலே அதே போன்ற ஒரு சூழ்நிலையை பொதுவான இந்து சமூகம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த இவர்கள் சொல்லக்கூடிய அந்த இந்து என்பது, அந்த இந்து ராஷ்டிரம் என்பது முற்றிலும் அது அவர்களுக்கானது. அதில் எந்த குப்பனோ சுப்பனோ சாமியோ சுப்பிரமணியோ நிம்மதியாக வாழ முடியாது. அதில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் மோகன் பகவத்தும் மோடியும் தானே தவிர பாமர இந்துக்கள் அதில் எந்த விதத்திலும் பலனை அனுபவிக்க முடியாது. அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலே நாம் படித்தது என்ன? பெரும்பான்மை சமூகத்தை சிறுபான்மை சமூகம் ஆதிக்கம் செலுத்துவதுதான் ஜனநாயகமா? அல்ல. நாம் எல்லாம் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று சொல்லி ஒன்றாக முழங்கினோமோ அந்த முழக்கத்தை பெரும்பாலான இந்து சமூகத்தினுடைய மக்கள் உணர்ந்து கொண்டு இந்த சங் பரிவார சங்கிகளை நீங்கள் சமூகத்தில் இருந்து புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எனது அருமை இஸ்லாமிய சமுதாயமே, காந்தி அவர்கள் வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கத்தை முன்னெடுக்கும் போது அவர் ஒரு வார்த்தையை உதித்தார், செய் அல்லது செத்து மடி என்பதாக.
இன்றைக்கு எஸ்டிபிஐ கட்சியும் ஒரு இரண்டாம் சுதந்திர போராட்டத்திற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒன்று செய், ஒன்று போராடு, அல்லது அந்த போராட்டத்தின் வழியிலே நீ செத்து மடி என்பதாக எஸ்டிபிஐ கட்சியும் இன்றைக்கு ஒரு அழைப்பை விடுக்கின்றது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அந்த அடிப்படையிலே மடிவதற்கு, போராடி சாவதற்கு நாம் தயாராக கூடிய பட்சத்தில் ஒரு கண்ணியமான, ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் இறைவன் நமக்கு வழங்க காத்திருக்கிறான். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதற்காக காந்தி சொன்னார், பல்வேறு புரட்சிகள் ஏற்பட்டது. அந்த புரட்சிகள் எல்லாம் வரலாற்றிலே ஜனநாயக இலக்கை அடைவதில் தோல்வியை தழுவியதாக. ஏனென்று சொன்னால் அவை பல ஆயுதம் ஏந்திய போராட்டங்களாக இருக்கலாம். அந்த ஆயுதம் ஏந்திய போராட்டங்களிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவிற்கோ எஸ்டிபிஐக்கோ நம்பிக்கை இல்லை. நாங்கள் ஜனநாயக ரீதியாக, ஜனநாயக வழியிலே இந்த ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு உன்னதமான புரட்சியை நாங்கள் முன்னெடுப்போம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையிலே ஒரு கப்பலுடைய பாதுகாப்பு என்பது, ஒரு கப்பலுடைய பாதுகாப்பு என்பது அந்த கப்பல் கரையிலே நங்கூரமிட்டிருப்பதால் அல்ல. அந்த கப்பல் புயலிலும் கொந்தளிப்புகளிலும் பயணிக்க வேண்டும். அப்போது பயணிக்கும் போது அந்த கப்பலுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். வரலாற்றிலே அப்படி உதவிகள் கிடைத்திருக்கிறது. கொடுங்கோல் ஆட்சியாளர்கள், சர்வாதிகாரிகள் எல்லாம் குப்பை தொட்டியில் வீசப்பட்டிருக்கிறார்கள். ஹிட்லர் என்னானான், அவனுடைய பிணத்தை வாங்குவதற்கு கூட ஒரு குடிமகன் கூட, ஒரு உறவினர் கூட வராத பட்சத்தில் அழுகி துர்நாற்றம் எடுத்த சர்வாதிகாரிகளை போன்று இந்த சர்வாதிகாரிகளும் ஒரு நாள் இந்திய மக்களால் குப்பையில் தூக்கி வீசப்படுவார்கள். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயமாக இந்திய தேசத்திலே ஒரு புரட்சி வெடிக்கும். அந்த புரட்சியை எஸ்டிபிஐயும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவும் முன்னெடுக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.